விசித்ராவை விஜய் டிவி தூண்டி விட்டு விட்டது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பயம் இருந்தால் வாயை ஏன் திறக்கிற? ஏய், அந்த நடிக இப்படியாம அப்படின்னு ஆரம்பிங்க. எல்லாருடைய கவனத்தையும் நான் வாங்க போன கேவலமா தெரியல. இதை பத்தி நீ வாயை திறக்கலாமா? அந்த லான்ஸ்ல மேனேஜரா இருந்தது யாருன்னா விசித்ராவே சொல்லு. 20 வருஷம் நடிக்கலங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க? நடிகங்கிறமில்ல உங்களை கூப்பிட்டாங்க. ஏன் ஏமா, ராத்திரி ரூமுக்கு வந்துருன்னு சொன்ன தப்பாமா? நீ ஏன் அந்த அர்த்தத்தில் நினைக்கிற? நீ நடிச்சது சரியில்லை. அந்த மூணு எழுத்து சண்டு மாஸ்டர் விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சோன்னு மாஸ்டர் நான் வேணும்னா பண்ணேன், இந்த அம்மா யாருன்னு தெரியாது, தெரியாம போட்டுனேன் ஓங்கி ஒரு அற விட்டு. அந்த சமயத்துல 3 மாசத்துக்கு மேல ஒரு டைரக்டர் என்ன டார்ச்சர் பண்ணாரு, பாலியல் பலாத்காரம் செய்தார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நடிகை ஆனேன் சொன்னவர். அதுக்கு விசித்ரா என்ன சொல்றாங்க, அக்ரிமெண்ட் இருந்துச்சு, நான் போனேன்னா காசு கிடைக்காது. அப்போ பணம் முக்கியமா மானம் முக்கியமா? கேரள நாடு யாரோடது? விசித்ராவோடது. உன் சொந்த மாநிலத்தில் உனக்கு பாதுகாப்பு இல்லை. ஒன்று ஒரு தெலுங்கு நடிகர் வந்து அடிச்சுட்டு போகிறாரு, ஒரு பையன் உனக்கு சாட்சிக்கு சொல்ல வரல. அப்போதும் மறுத்திருக்கிறார் விசித்ரா. ஏங்க, அவர் எங்கள் ஆந்திராவில் பெரிய நடிகருங்க, பெத்த நடிகர். அவரை நான் பேரே சொல்ல முடியாது. பேர் சொல்ல வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு உருட்டுங்க, நாங்கள் அதை மிரட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பேச போகிற தலைப்பு, ஆந்திராவில் பேச வேண்டியதை தமிழகத்தில் பேசினார் விசித்ரா. ஏன் பயம் இருந்தால் வாயை ஏன் திறக்கிற? விசித்ராவுக்கு கேள்வி. இன்றைக்கி விசித்ரா இன்றைக்கி டாக் ஆஃப் த டோனாக இருக்கார். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாட்டில் பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த யூடியூப் விஷயங்கள் புறம் பொழுதுபோக்கு விஷயங்கள். பொழுதுபோக்கு விஷயம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பல விஷயங்களை வந்து நண்பர்கள்ட்ட பகிர்ந்துவிடும். ஒரு 5 பேர் இருக்கும்போது பேசிகிட்டே இருப்போம், அவன் சிரிட்டு குடிச்சிருப்பான், அவன் தண்ணி அடிச்சிட்ருப்பான். ஆனால் ஏய், அந்த நடிக இப்படியாம அப்படின்னு ஆரம்பிங்க, எல்லாருடைய கவனத்தையும் நான் வாங்கிடுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள், பலான விஷயங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு பிடிக்கிறது. அது இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் போட்டுருவீங்க, அது ஒரு விஷயம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். சினிமா எப்படி என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோம்? ஒரு கதாநாயகன் 100 பேர் அடிக்கிறான், நம்பியாக பார்க்குறான், ஏ அப்படியா அப்படின்னு பார்க்குறோம்ல, அதே மாதிரி தான். இப்போதைக்கு மன்சூர் அலிகான் த்ரிஷியா பற்றி பேசுனதையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி விசித்ராவை விஜய் டிவி தூண்டி விட்டு விட்டது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இன்றைக்கி விஜய் டிவியை யாரும் பார்க்குறது இல்லை. பிக் பாஸ் மொக்கையாக போயிடுச்சு. ஏன்னா அங்கே விளையாட்டே இல்லை. வெளியே ஒரு 3 பேரை வேர்ல்டு என்ட்ரியாக கொண்டு வந்தும் சரியாக போகலை. அதில் கானாபாலா வெளியே போயிட்டார். கானாபாலா ஒரு பாட்டு கூட பாடல பிக் பாஸில். இந்த அளவுக்கு வரவேற்பை பெறவில்லை பிக் பாஸ் நிகழ்ச்சி. இதனால் என்ன பண்ணாங்க, ஓ மன்சூர் அலிகான் மேட்டர் போயிட்டுருக்கா, அதே மாதிரி விசித்ராவை தூண்டிவிட்டு 20 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஏதோ நடந்து நீங்கள் கேஸ்லாம் கொடுத்தீங்க இல்லையா, அதை பற்றி பேசுங்க என்று சொல்லிட்டாங்க. அப்போதும் மறுத்திருக்கிறார் விசித்ரா. ஏங்க, அவர் எங்கள் ஆந்திராவில் பெரிய நடிகருங்க, பெத்த நடிகர். அவரை நான் பேரே சொல்ல முடியாது. பேர் சொல்ல வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு உருட்டுங்க, நாங்கள் அதை மிரட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசுகிறதுலேருந்தே வாத பிரதிவாதங்களை வைத்து எதிர்வாதங்களை வைப்போம். அந்த ஷூட்டிங் நடந்த இடம் மலம்புழா. மலம்புழா யார் தேசம்? கேரள தேசம். கேரள நாடு யாரோடது? விசித்ராவோடது. உன் சொந்த மாநிலத்தில் உனக்கு பாதுகாப்பு இல்லை. ஒன்று ஒரு தெலுங்கு நடிகர் வந்து அடிச்சுட்டு போகிறாரு, ஒரு பையன் உனக்கு சாட்சிக்கு சொல்ல வரலை. இதே ஒன்று உனக்கு கேவலமாக தெரியல. இதை பற்றி நீ வாயை திறக்கலாமா? அந்த நிகழ்ச்சியில் யாரோ ஒருத்தர் பின்னால் கையை வச்சுதானான். அப்போது இது துணை நடிகை, நல்லா கேட்டுங்க, கதாநாயகி கூட கிடையாது. அந்த படத்து பேரை சொல்ல மறுத்துட்டாங்க விசித்ரா. அந்த நடிகர் மிகப்பெரிய நடிகர், அவர் நடித்த படம் எல்லா படமும் வெளியிடலாம். வசூல் ஆகா ஓகோ பேஷ் பேஷ் என்ன, அவர் பேரை சொல்ல இவங்களுக்கு பயம், வாயே திறக்கலை. ஒட்டு மொத்தமாக 2000 ஆண்டு நடித்த படம், தெலுங்கு படம். இந்த மாதிரி நான் லாட்ஜில் தங்கியிருந்தேன்,
முதல் ஷாட்டுக்கு நான் போகிறேன், போன உடனே அந்த பெரிய நடிகர் வந்து ராத்திரி ரூமுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏம்மா ராத்திரி ரூமுக்கு வந்துருன்னு சொன்னால் தப்பாம்மா? நீ ஏன் அந்த அர்த்தத்தில் நினைக்கிற? நீ நடித்தது சரியில்லை, இன்னும் கொஞ்சம் டைரக்டர் உனக்கு வந்து சொல்லித்தரணும்னு விரும்புகிறாரு, வா உன்னோடய எக்ஸ்ப்ரெஷன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது கூட கூப்பிட்டுக்கலாம் இல்லையா? உனக்கு ஏன் கெட்ட நோக்கம் ராத்திரி ரூமுக்கு வான்னு சொன்னால் அதான் அர்த்தமா? இப்போ எங்களெல்லாம் ராத்திரி கூப்பிட்டு சம்பளம் கொடுப்பாரு கேஷியர், அப்போ கேஷியர் ராத்திரி வாங்கன்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு தப்பர்த்த எடுக்க முடியுமா? அதே முதல்ல தப்பு. ரெண்டாவது, அவனை கையோட பிடிச்சி ஸ்டண்டு மாஸ்டர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. ஸ்டண்டு மாஸ்டர் பேரும் மூணு எழுத்துக்காரர். நீ சொன்ன மாதிரி நானும் சொல்ல மாட்டேன்ல, இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது. அப்போது அந்த மூணு எழுத்து ஸ்டண்டு மாஸ்டர் விசாரிச்சிருக்காரு. விசாரித்தவன மாஸ்டர், நான் வேணும்னா பண்ணேன், இந்த அம்மா யாருன்னு தெரியாண்ணே, தெரியாமல் போட்டுனேன்னொடனே ஓங்கி ஒரு அற விட்டுருக்காரு. ஏமா சினிமாவில் இதெல்லாம் சகஜம், அதுவும் ஃபைட்டு சீக்வன்ஸில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், இதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டே இன்னும் சொல்லியிருக்காரு. விசித்ராவை அந்த ஸ்டண்டு மாஸ்டர் அடித்த பிறகும் அந்த செட்டில் இருக்க யாரும் விசித்ராவுக்கு ஆதரவு கொடுக்கல. முக்கிய விஷயம் அதான். இதைத்தான் சொல்லியிருக்கு விசித்ரா. ஏம்மா உன் மேலே நியாயம் இருந்தால் யாராவது ஒரு ரெண்டு பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, சாட்சிக்கு வந்திருப்பாங்க இல்லையா, மறுநாள் வந்து நீ வந்து போலீஸில் வழக்கு கொடுத்தேங்கிற, போலீஸில் வழக்கு கொடுக்கும்போது ஏம்மா ஏதாவது காயம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, காயம் இல்லை, ரெண்டாவது நாள் ஒன்று காயம் ஆறி இருக்கு, ஏன்னா சிறைப்பு தான். அப்புறம் எப்படி போலீஸில் வழக்கு எடுப்பாங்க? சாட்சி வேணுங்கள, நீ நகத்தை அழைக்கிறேன்னே அதான் அவங்க ஏதாவது சாட்சி வேணுங்கள. சாட்சி சொல்லுவதற்கு படப்பிடிப்பில் யாரும் தயாராக இல்லை. அந்த கேஸு தோற்று போச்சு, முடிஞ்சும் போச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்ப்போம். அந்த லான்ஜில் மேனேஜராக இருந்தது யாருன்னா விசித்ராவே சொல்லுது, என்னுடைய வருங்கால கணவர், அவர் தான் அப்போ அங்கே மேனேஜராக இருந்தார், அதுக்கப்புறம் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுது. அப்படி ஒரு மேனேஜராகப்பட்டவர் ஒரு ரூமில் கதவை தட்டுறாங்க, ஒரு நாள் மறுநாள்லேருந்து வேறு வேறு ரூமில் ரூம் கொடுக்குறாரு மேனேஜரு விசித்ராவுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நல்ல பெரிய மனுஷன்னா ஏம்மா உனக்கு பாதுகாப்பு இல்லை ஷூட்டிங்கில், நீ ஊர் போய் சேரு, நீ சொல்லலாம் அனுப்பணும். அதுக்கு விசித்ரா என்ன சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட் இருந்துச்சு, நான் போனேன்னா காசு கிடைக்காது, அப்போது பணம் முக்கியமா மானம் முக்கியமா? அங்கே விசித்ராவுக்கு பணம் தான் முக்கியமாக இருந்திருக்கு. போதுமா? ஏங்க சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எழுதப்படாத சட்டம். எல்லா நடிகைகளையும் அந்த தேர்வையும் சோதனையும் தாண்டி தான் வந்திருக்கிறார்கள். பெரிய நடிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, கங்கனா ராவத்தே சொல்லியிருக்கு, நான் சினிமா நடிகனு வந்தேன், அப்போ ஒரு டைரக்டர் இனி வந்து மூணு மாதத்துக்கு மேலே, அந்த சமயத்தில் மூணு மாதத்துக்கு மேலே ஒரு டைரக்டர் இனி டார்ச்சர் பண்ணார், பாலியல் பலாத்காரம் செய்தார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம்தான் நான் நடிகை ஆனேன், சொன்னவர் கங்கனா ராவத், பல கோடி சம்பளம் வாங்குறவர். அதுக்கப்புறம் பல நடிகைகள் சொல்கிறாங்க, ஆமாம் சினிமாவில் மட்டுமா இருக்குது, எல்லா தொழிலையும் இந்த டார்ச்சர் இருக்குது, ஐடி கம்பெனியில் இருக்குது, அரசியலில் இருக்குது. ஆனால் அந்த டார்ச்சர் பொலிட்டிக்கல், அந்த பாலியல் பலாத்காரம் என்பது உண்டு, அதிலிருந்து எப்படி மீள்வது தப்புவது என்பதை நாம் சூசகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சால் நீங்கள் சினிமாவுக்கு வாங்க. முழுக்க நினைஞ்ச பிறகு மூட்டாங்க எதுக்கு? அதாவது என்ன ஒரு விஷயம்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சினிமா நடிகைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பாலியல் பலாத்காரம் பாலியல் ஆசை எதனால் வருதுன்னா, இப்போ ஒரு டீச்சரை வேலை செய்கிறாங்க, காலையில் 9 மணிக்கு பள்ளிக்கூடத்து போவாங்க, சாயங்காலம் 4:30 வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஆஃபீஸுக்கு போனாச்சுன்னா ஷிஃப்ட் வந்து ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதே மாதிரி தான் எல்லா தொழில்கள்லையும். ஆனால் சினிமா அப்படி அல்ல, இரவு நேர ஷூட்டிங் நடக்கும். இரவு நேர ஷூட்டிங்கில் சில நடிகர்கள் டைரக்டர்கள் தண்ணடிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் பாடி டிமாண்டு வரும், அப்போது அவங்க ட்ரை பண்ணுறது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் எப்படி தாண்டி சமாளிப்பது, இதுவும் கடந்து போகணும், போயிட்டே இருக்கணும். இந்த சினிமாவில் நடிகர் நடிகைகள் தொட்டு பேசுகிறார்கள்,
அணைத்து கொள்கிறார்கள். அந்த ஸ்பரிசம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாடி டிமாண்டை கிளர்ச்சி அடைய செய்யும். அதனால் வர்ற வனதான் இது. அதனால தான் தமிழ் பெண்கள் சினிமாவுக்கு நடிக்க வர மறுக்கிறார்கள். இந்த அம்மா கேரளாவிலிருந்து வந்து விசித்ரா, கேரளாவிலேயே ஒரு ஆந்திர நடிகர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. உங்கள் கேரள மாநிலத்திலேயே இது அடிபட்டு போயிடுச்சு. இப்போது தமிழ்நாட்டில் வெளிபரப்பாகிற தமிழ் பிக்பாஸ் சீரியலில் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நீங்கள் வந்து இதே ஆந்திராவில் போய் அந்த நடிகரை பற்றி இப்படி பேச முடியுமா? பேசிட்டு ஆந்திரா விட்டு நீங்கள் வெளியே வர முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்துகிறவர்களே, ஆந்திராவில் நம்ம பிக்பாஸ் நிகழ்ச்சி போயிட்டுருக்கு, இங்கே நாம் இந்த குளறுபடி பண்ணோம்னா ஆந்திராவில் நம்ம நிகழ்ச்சிக்கு சாப்பா போட்டுருவோம். அப்படிங்கிறதுனால உங்களை உண்மை பேச விரும்பியிருந்தாலும் உண்மையை பேச விடலை. இதுதானே உண்மை? சரி, 20 வருஷத்துக்கு அப்புறம் இதை பேச வேண்டிய காரணம் என்ன? பிக்பாஸுடைய ரேட்டிங்கை உயர்த்தணுங்கிறது தானே? இல்லைன்னு சொல்லுங்கள். நான் ஆமான்னு சொல்கிறேன். பிக்பாஸுடைய ரேட்டிங்கை உயர்த்தணுங்கிறதுக்கான சதி திட்டம் தான் இது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு விசித்ரா சதி செய்கிறார். இது என்னுடைய கம்ப்ளைண்ட்டு. இல்லாட்டி மலையாளத்தில் கேரளாவில் நடந்த விஷயத்தை இங்கே தமிழ் பிக்பாஸில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. ஆ, 20 வருஷம் நடிக்கலங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு பிக்பாஸ் வந்தீங்க? நடிகங்கிறமெல்லாம் உங்களை கூப்பிட்டாங்க ஏன், எதுக்கு? தமிழ்நாடும் ஆந்திராவும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம். இந்த அண்ணன் தம்பி பாசத்துக்கு வேட்டு வைக்க விரும்புகிறாரா விசித்ரா? சொல்லுவோமா இல்லையா? அதுக்கான காரணம் இருக்கா இல்லையா? நேயர்களே, நீங்களே தீர்ப்பளியுங்கள்.